எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு விமர்சிக்கலாமாக பகுதியில் நம்ம பேச போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சனுங்க. எந்த விஷயம் எடுத்தாலும் நம்ம ஓரளவு வந்து அதை சாட்டிஸ்ஃபைடாக முடித்தா கூட நம்ம மனசில் அதை முடிச்சிட்டோன்ற சந்தோஷம் வந்து நிலைக்கிறது இல்லை. அந்த முழுமையை நம்மளால் அனுபவிக்கவே முடியல. ஸோ நம்மளுக்குள்ளேயே நம்ம நிறைய விஷயம் வந்து கேட்டுக்கிறோம், ஏன் இது எனக்கு இவ்வளோ சந்தோஷம் கொடுக்கல? சின்ன வயசில் ஒன்றுமே இல்லாத சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நமக்கு ஏகப்பட்ட சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுறேன், ஆஃபீஸில் இவ்வளோ பெரிய விஷயத்தை ப்ராஜெக்டை ஈஸியாக ஹேண்டில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஆனவனும் எனக்கு சந்தோஷம் ஏன் என்னோட மனதை வந்து நிறைக்கல அப்படின்னு நமக்குள்ள ஏகப்பட்ட க்வெஸ்சன்கள்லாம் இருக்குது. அதுவே வீட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபீல் பண்ணுற ஒரே விஷயம், ஏன் இந்த விஷயம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல? ஒரு சின்ன புடவை வந்துட்டு சின்ன விலையில் ஒரு புடவை வாங்கும்போது கொடுத்த சந்தோஷம், ஆயிரக்கணக்கில் காசு போட்டு நம்ம வாங்கக்கூடிய பட்டுப்புடவையில் நமக்கு சந்தோஷம் சில டைம் கிடைக்கிறது இல்லை. அது ஏன் கிடைக்கல? அதோட வேலைக்கு ஏற்ற மாதிரி என்னோட மகிழ்ச்சியோட லெவல் வந்து ஏன் மாறிக்கிட்டே இருக்குது? எனக்கு ஏன் அந்த விலையுயர்ந்த பொருட்கள் கூட மகிழ்ச்சியை கொடுக்கல அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ நம்மளையே சுய பரிசோதனை பண்ணிக்க போகிறோம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு நீங்கள் சுய பரிசோதனை பண்ணிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்க போகிறேன். நீங்கள் அதோட வேல்யூவை மட்டும், ஸ்கோர் மதிப்பெண்கள் மட்டும் நீங்கள் ஒரு பேப்பரில் பக்கத்தில் எழுதிக்கிட்டே வாங்க. உங்களோட மதிப்பெண்ணோட வேல்யூ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த மகிழ்ச்சியை நீங்கள் உணர்றீங்கன்னு அர்த்தம். சப்போஸ் அந்த மார்க் வந்து நீங்கள் எடுத்திருக்க ஸ்கோரோட வேல்யூ, மதிப்பெண் வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், உங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்த ஆரம்பிக்கணும். ஸோ வாங்க பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கேட்க போகிற க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, தனிப்பட்ட நல்வாழ்வு, அதாவது நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான தனிப்பட்ட நம்மளோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இப்போ உங்களுக்கு கேட்க போகிறேன். முதல் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, என்னோடய வாழ்க்கையில் நான் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நன்றியுடனும் நிம்மதியாகவும் இருக்கிறேன் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன். இதுக்கு நீங்கள் ஆமாம், 100% நான் நன்றியோடு இருக்கேன் நிம்மதியாக இருக்கேன்னு நினச்சிங்கன்னா 10 மார்க் போடுங்க, ஒன்றுமே இல்லைன்னா 0 மார்க் போட்டுங்க. அந்த மீடியம் லெவலாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மார்க்கை போட்டுங்க. இப்போ 2வது க்வெஸ்சன் போலாம். என்னோடய வாழ்க்கையை வளமாக்கும் மற்றும் என்னை சிரிக்க வைக்கும் பல மகிழ்ச்சியான அனுபவங்கள் எனக்கு உண்டு. என்னோட நிறைய ஜாய்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஆமாம் அப்படின்னு கரெக்டாக சொன்னீங்கன்னா 10 மார்க் போடுங்க, இல்லவே இல்லை அப்படின்னா 0 மார்க் போடுங்க. ஆமாம் சில நேரம் இல்லை அப்படின்னா மீடியம்க்கு 5 மார்க் போட்டுங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மார்க்கை கூட்டிக்கவோ குறைச்சிக்கவோ பண்ணுங்க. 3வது க்வெஸ்சன், என்னை நிலைநிறுத்தவும் நிதானமாகவும் நிம்மதியாகவும் வைத்திருக்கும் தினசரி பயிற்சி என்னிடம் உள்ளது. என்னை வந்துட்டு நானே வந்து மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நான் யோகாவோ இல்லை வாக்கிங்கோ இல்லை கதை புக்கோ அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா 10 மார்க் போட்டுங்க. இல்லை நான் ட்ரை பண்ணுறேன் சில நாள் ட்ரை பண்ணல அப்படின்னா 5 மார்க் போடுங்க. இல்லை இது வரைக்கும் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைங்க, ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன் அப்படின்னா 0 மார்க் போட்டுங்க. 4வது ஆப்ஷன், என்னோட வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா தினசரி வேலைகளை ஒரு கருணை செயல்களாக வந்துட்டு ரொம்ப கைண்ட்னஸாக நான் செய்கிறேன் டெய்லி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 10 மார்க் போட்டுங்க. இல்லை சில டைமில் எனக்கு வந்து மற்றவங்க மேலே கைண்ட்னஸாக இருக்க முடியல, கோவம் வருது அப்படின்னா 5 மார்க் போட்டுங்க. இல்லை எப்பயுமே எனக்கு யார் பார்த்தாலும் கோவம் தாங்க வருது, என்னால் சந்தோஷமாகலாம் வந்து சிரிச்ச முகத்தோடலாம் என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 0 மார்க் போட்டுக்கோங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு யாருமே அந்த மாதிரி இல்லை. சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி லெவலில் ரொம்ப சீடு சீடு விழுந்துட்டுலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் பேசாமல் வந்துட்டு அந்த வேலைக்கு போயிடலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ரிலேஷன்ஷிப். நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க ரிலேஷன்ஷிப். நம்ம குடும்பம் மற்றும் நண்பர்களோட நம்மளோட ரிலேஷன் எப்படி இருக்குது அதை பற்றி தான் நம்மளோட க்வெஸ்சன்ஸ் அடுத்து வர க்வெஸ்சன்ஸ்லாம் இருக்க போகுது. ஸோ அதில் முதல் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, எனது குறிப்பிடத்தக்க உறவுகள் ரொம்ப ஆரோக்கியமான தொடர்பு மற்றும் புரிதலுடன் இருக்கிறது. அதாவது என்னோட நெருக்கமானவங்க என் கூட வந்து என்னை புரிஞ்சுக்கிறவங்களாம் இருக்காங்க, என்னோட மூட் ஸ்விங்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்க, இல்லை நான் எப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் என்னை பற்றி அப்படின்னு நீங்கள் 100% ஃபுல்லாக நம்பினீங்கன்னா 10 மார்க் போடுங்க.
இல்லை சில நாள் நல்லா புரிஞ்சுக்கிறாங்கங்க, சில நாள் அப்படிலாம் புரிஞ்சிக்க மாட்றாங்க அப்படின்னா 5 மார்க் போட்டுங்க. சுத்தமாக புரிஞ்சிக்கவே மாட்றாங்கங்க அப்படின்னா 0 மார்க் போடுங்க. அடுத்த க்வெஸ்சன், எனது பெற்றோர் இருவருடன் எனது உறவு ஆரோக்கியமாக இருக்கிறது, ஆரோக்கியமாக இருந்தது. இது ரெண்டுத்துக்குமே நீங்கள் இருந்தது இருக்கிறது அப்படின்னா எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் 100% நம்புனீங்கன்னா 10 மார்க் போட்டுங்க. சப்போஸ் உங்களோட வேல்யூ வந்துட்டு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி 0 to 10 மார்க் போட்டுங்க. இப்போ 3வது க்வெஸ்சன் போகலாம். எனது குழந்தை இல்லை குழந்தைகளுடனான உறவு எப்பொழுதும் அன்பாகவும் இணக்கமாகவும் எந்த வருத்தமும் இல்லாமல் உள்ளது. சில டைம் குழந்தைங்களை அடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுற பேரண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அப்படிலாம் இருந்தால் கூட குழந்தைங்களை தட்டி கொடுத்து குழந்தைகள் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்துக்கிட்டு எந்த விஷயம் நடந்தாலும் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறதுக்காக தேடுற அளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா 100% மார்க்கு உங்களுக்கு. ஸோ 10 மார்க் மேக்ஸிமம் போட்டுங்க. அதுவே இல்லைங்க, சில நாள் நல்லா சொல்லுது, சில நாள் மூடியாக இருக்குது அப்படின்னா 5 மார்க் போடுங்க. ஒன்றுமே பண்ணலைன்னா 0 மார்க் போட்டுங்க. ஸோ 0 to 10 உங்களோட மார்க் வேல்யூவை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் குழந்தை எப்படி மூவ் பண்ணதோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். 4வது க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, கடந்த காலம் மனக்குறைகளை விட்டுட்டு நான் என்னை எளிதாக மன்னிக்க முடியும். சில விஷயத்தில் நம்ம பார்த்திங்கன்னா நிறைய தப்புலாம் பண்ணியிருப்போம், இருந்தாலும் ஈஸியாக வந்து அதை பற்றி மன்னிக்கிறது, எனக்குள்ளேயே மன்னிக்கிறது, இல்லை மற்ற என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து மன்னிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு நான் தாவி போகிறது. ஸோ இந்த மாதிரி மன்னிப்பு குணம் இருக்கா? இருந்துச்சுன்னா 10 மார்க்குங்க, இல்லவே இல்லைன்னா 0 மார்க், ஓரளவு இருக்குங்கன்னா 5 மார்க். அதுக்கப்புறம் உங்களோட லெவல் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். ஸோ இதுதான் குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் உள்ள உறவு முறைகள், அதில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பற்றி நம்ம க்வெஸ்சன்ஸ் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் அடுத்த 4th செட், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட க்வெஸ்சன். 4 க்வெஸ்சன் கேட்க போகிறேன். முதல் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, நான் உடல் ரீதியாக ஆரோக்கியமாக இருக்கிறேன், என்னோட நாட்கள் எல்லாமே ஆற்றல் மற்றும் உற்சாகம் மற்றும் கவனத்துடன் நகர்கிறது அப்படின்னு நீங்கள் 100% பிலீவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 மார்க்குங்க. இல்லை என் உடம்பு ஒன்றும் அவ்வளோ வந்து நல்லா இல்லை, ஒரு நாள் இருக்கிற மாதிரி ஒரு நாள் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 5 மார்க்கு. இல்லை சுத்தமாக நகரக்கூட முடியலன்னா 1 மார்க் இல்லை 0 மார்க் போட்டுக்கோங்க. இதில் அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, நான் ஆரோக்கியமான, இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சில பேர் வந்து உடம்பு நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் சாப்பாடு பார்த்திங்கன்னா நல்ல சாப்பாடு சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஸோ சாப்பாட்டுக்கும் நம்மளோட உடல்நிலைக்கும் ரொம்ப ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் இருக்குது. ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, நான் எப்பயுமே ஊட்டச்சத்து நிறைந்த ஆரோக்கியமான சாப்பாடு தான் சாப்பிட்றேன், ஆனாலும் என்னோடய உடலுக்கு வந்து தேவையான ஏராளமான ஆற்றல் வந்து அது மூலயமா தான் எனக்கு கிடைக்கிது அப்படின்னு யாராவது ஃபுல்லாக பிலீவ் பண்ணிங்கன்னா 10 மார்க் போடுங்க. நான் அவ்வளோ சாப்பிட்டேன் எனக்கு அந்த அளவுலாம் கிடைக்க மாட்டேதுங்க அப்படின்னா 5 மார்க்கு. ஒன்றுமே இல்லைங்க, நான் சாப்பிட்றதே இல்லைங்க அப்படின்னா 0 மார்க்குங்க. 3வது க்வெஸ்சன், நான் எப்பயுமே உடற்பயிற்சிக்காக நேரம் ஒதுக்குறேன், அதனால் நான் எப்பயுமே ஆரோக்கியமாகவும் ரொம்ப வலுவுடன் இருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நான் இருக்கேன்னு நீங்கள் நம்புறீங்கன்னா 10 மார்க்குங்க. இல்லை 1 நாள் 2 நாள் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா 5, 6, 7 மார்க்குன்னு நீங்கள் உங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கை கொடுத்துக்கலாம். 4வது க்வெஸ்சனுங்க, நான் இரவில் நன்றாக தூங்கி எழுகிறேன், இருந்தாலும் புத்துணர்ச்சியுடன் அன்றைய தினத்தை எடுத்துக்கொள்ளவும் தயாராக இருக்கிறேன். நான் நல்லா தூங்குறேன், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 10 மார்க்குங்க. அப்படி இல்லை சில நாள் நல்ல தூக்கம் வருது, சில நாள் தூக்கமே வரமாட்டுது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட தூக்கத்தோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கை நீங்கள் போட்டுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்களா, நம்மளோட மகிழ்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமே நம்மளோட வாழ்க்கை நிலை தாங்க. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு மகிழ்ச்சி வந்து கொடுக்கும். நம்மளோட முக்கியமான தொழில், நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன், எந்த இதில் எனக்கு வருமானம் வருது, அதுதாங்க நமக்கு முக்கியமாக மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை பற்றி தான் என்னோட நெக்ஸ்ட் 4 க்வெஸ்சன்ஸ் வரப்போகுது. 1st க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, நான் வாழ்க்கைக்காக நான் செஞ்சதை நான் வந்து விரும்பி தான் வந்து அந்த வேலையை வந்து செய்கிறேன், நான் வேலைக்கு போகிறதே விரும்பி தான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 10 மார்க்குங்க. இல்லை பாதி ஃபோர்ஸ்க்காக போகிறேன் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மார்க்கை மாற்றிங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, என்னோட வாழ்வாதாரத்துக்காக நான் போகிற வேலை, என்னோட தனிப்பட்ட நோக்கம், ஆர்வம் மற்றும் என்னோட எல்லாத்துக்குமே சம்மந்தப்பட்டது
அதனால தான் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 10 மார்க். இல்லை மற்றவங்களுக்காக வந்து நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் புஷ் ஒரு மற்ற ஒரு ஃபோர்ஸ்க்காக தான் நான் போகிறேன்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிங்க. சில டைமில் வந்து இல்லை பாதி பாதி இவங்க சொல்கிறது கரெக்டு தான் இல்லை கொஞ்சம் தான் கரெக்டு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்கோரை மாற்றி போட்டுங்க. மூணாவது க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, என்னோட எதிர்காலத்தில் எனது வாழ்க்கையை நான் எங்கு செல்ல விரும்புகிறேன் என்பதற்கான பார்வையும் திட்டமும் என்னுள்ளது, எனக்கு ஃப்யூச்சர் பிளான்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 10 மார்க்குங்க. இருக்கு சில நாள் இருந்துச்சு அப்படிலாம் நினச்சிங்கன்னா 4-6 மார்க் தாங்க போட முடியும், இல்லவே இல்லைன்னா 0 மார்க் போட்டுங்க. நாலாவது க்வெஸ்சன், என்னோட வார்த்தையில் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ வாண்ட் டு மேக் சம் டிஃப்ரென்ஸ். இதை நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். என்னோட வீட்லேயே நான் சில வித்தியாசத்தை கொண்டு வரணும், சில விருப்பங்களை வந்துட்டு தெளிவுபடுத்தணும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களால் உங்களோட வாழ்க்கையை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா சபாஷ்னு போட்டு உங்களுக்கு 10 மார்க் போட்டுங்க. இல்லை நான் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன் இன்னும் ஆனால் ஆரம்பிக்கலைங்க, ஸ்டெப்ஸாக பெருசாக எடுக்கலை அப்படின்னா 5 மார்க் போடுங்க. இன்னி வரைக்கும் நான் ஒன்றும் ட்ரை பண்ணக்கூட ஆரம்பிக்கலைன்னா 0 மார்க் போட்டுங்க. நம்ம முக்கியமான அடுத்த க்வெஸ்சன்ஸும் வந்துட்டோங்க. நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே காதலும் அதுக்கு உரிய சம்மந்தப்பட்ட ரொமான்ஸும் தான். இந்த காதல் இல்லை அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் காதல் அப்படின்ற வார்த்தையை நம்ம தப்பாக வந்து சித்தரிச்சிட்ருக்கோம். ஆக்சுவலாக காதல் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அன்பு கருணை எல்லாமே சொல்லலாம். யார் மேலே நமக்கு வந்து ரொம்ப பாசம் இருக்கோ அது கூட ஒரு முக்கியமான காதல் தாங்க. நாய் மேலே வர்றது வந்து நம்ம காதல்னு சொல்ல முடியாது, ஒரு செடி மேலே வர்றதையும் நம்ம காதல்னு சொல்லி ஒரே வார்த்தையில் முடிக்க முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு தனிப்பட்ட ஒரு அதோட அன்பை வந்து தெளிவுபடுத்தக்கூடிய நிறைய வார்த்தைகள் இருக்குது. ஆனால் நம்ம எல்லாமே ஜென்ரலைஸ் பண்ணி லவ் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறோங்க. ஆனால் இந்த லவ்ன்றது நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்மளோட மகிழ்ச்சிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த காதல், அன்பு, கருணை அப்படின்னு சொல்கிற எல்லாமே. ஸோ இதிலேருந்து நான் 4 க்வெஸ்சன் உங்களுக்கு கேட்க போகிறேன். முதல் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு எனக்கு ஒரு பார்ட்னர் இருக்கார், அதாவது என்னோட ஹஸ்பண்ட் இருக்காங்க, இல்லாட்டினா எனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க கூட என்னோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குது, எனக்குன்னு என்னோடய விஷயம் ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு பார்ட்னர் இருக்காங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 10 மார்க்குங்க. இல்லை இருக்காரு, சில விஷயம் நான் ஷேர் பண்ணுவேன், சில விஷயம் அதிகமாக நான் அவர்கிட்ட பேசினதே இல்லை, அவகிட்ட நான் பேசினது இல்லை அப்படிலாம் நீங்கள் மனசுக்குள்ளே ஒரு தயக்கத்தோடு இருந்தீங்கன்னா 4-6 மார்க்கு தாங்க போடணும். இது வரைக்கும் நான் பேசிக்கிட்டே இல்லை அப்படின்னா 0-3 மார்க்கு தாங்க உங்களுக்கு. அடுத்த க்வெஸ்சன், எங்களுடைய உறவு வந்து ஆரோக்கியமாகவும் ரொம்ப வந்து தொடர்புடையும் அன்போடையும் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த மாதிரி இருந்து எங்களோட டைம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 10 மார்க்குங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லைன்னா 1 மார்க்கு தாங்க. மூணாவது க்வெஸ்சன், கருத்து வேறுபாடுகள் மற்றும் சவாலான நேரங்களில் செயல்பட ஆரோக்கியமான வழிகளை நாங்கள் உருவாக்கிக்கிறோம். சேலஞ்சிங் டைமில் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து பிஸ்னஸில் ட்ராப் ஆகிட்டாங்க அப்படின்னா ஒய்ஃப் வந்து அவ்வளோ பக்கபலமாக இருந்து ஹஸ்பண்டுக்கு வந்து மென்டலியும் சரி ஃபிசிக்கலியும் சரி மணி விஷயத்துலேயும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணி உங்களால் முடியுங்க நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பக்கபலமாக இருந்து அவங்க ஃபேமிலியை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவாங்க. அவங்க ஹஸ்பண்ட்க்கு அவ்வளோ சேலஞ்சிங் டைம் இருந்தால் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அந்த மாதிரி டைமில் வந்து நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம், எங்கள் ஹஸ்பண்டுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுங்க நான் சேர்ந்து ஒர்க் பண்ணேன் அப்படின்னு ஒய்ஃப் சொன்னாலும் சரி, இல்லாட்டினா எனக்கு ஹெல்த் வைஸ் என் ஒய்ஃப்க்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துச்சு நான் கூட இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டேன் அப்படின்னும் இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி சேலஞ்சிங் டைம்லாம் இருந்துச்சு நாங்கள் நல்லா இப்போ டெவலப் ஆகி வந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 10 மார்க்குங்க. இல்லை இனிமேல் தாங்க பண்ணணும்னா 0-3 மார்க்கு தாங்க நீங்கள் போட்டுக்கணும். அடுத்த 4வது க்வெஸ்சன், என்னுடைய நாங்கள் வழக்கமான சிரமம் இல்லாத நெருக்கமான தருணங்களை அனுபவிக்கிறோம். எங்களுக்கு வந்துட்டு எந்த டைம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமான ஒரு கனெக்ஷன்ஸ்லாம் இல்லை, வி என்ஜாய் ரெகுலர் எஃபோர்ட்லெஸ் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு 10 மார்க்கு. ஸோ இதுதான் நம்மளோட லவ் ரிலேட்டட் க்வெஸ்சன்ஸ்லாம் நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக அதிகமாக நமக்கு தேவைப்படுறது கமிட்மெண்ட். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை வந்து மற்றவங்கக்கிட்ட சொல்கிறோன்னு வச்சுங்களேன், அதில் வந்து எப்படி கமிட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுறோம், நம்ம அந்த விஷயத்தை வந்து எப்படி எடுத்துக்கிறோம், கமிட்மெண்ட் அர்ப்பணிப்பாக நம்ம செய்கிறோமா இல்லை பாதி மேலோட்டமாக செய்கிறோமா, அதை பொறுத்து கூட நம்மளோட மகிழ்ச்சியோட லெவல் வந்து மாறுங்க.
ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து நான் வந்து மூணு கொஷின் உங்களுக்கு கேட்க போகிறேன். முதல் கொஷின், நம்ம விரும்புகிற இந்த வாழ்க்கையிலேருந்து நம்மளை தடுத்து நிறுத்துறத வந்து கண்டறியறதுக்கு நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஸோ நம்ம வந்து நான் என்ன வச்சிட்ருக்கேன், என் லைஃப்பில் நான் என்ன நினச்சி பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு இன்னும் என்ன இருக்குது, எனக்கு என்னென்ன பிளாக்ஸ்லாம் இருக்குது, என்னோடய தடைக்கற்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே எனக்கு தெரியுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 10 மார்க்குங்க. ஐ எம் ஓப்பன் டு ஒர்க் ஆன் மை செல்ஃப். நான் எப்பயுமே வேலை செய்ய தயாராக தான் இருக்கேன், ஃப்ரீயாக இருக்கேன், எந்த வேலை இருந்தாலும் என்னால் அடாப்ட் பண்ணி செய்ய முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு 10 மார்க். மூணாவது க்வெஸ்சன், ஐ எம் ஓப்பன் டு ரிசீவ் லைஃப் என்ஹான்சிங் எஜுகேஷன். என்னை வந்து நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து வாழ்க்கையில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தேவையான மேம்படுத்தக்கூடிய கல்வி நீங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா நான் கண்டிப்பாக அதில் போவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு 10 மார்க். இல்லை என்னால் டக்குன்னு அப்படி போக முடியாதுலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா 5 மார்க்குங்க. கண்டிப்பாக நான் போக மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0 மார்க் போட்டுங்க. ஸோ இதுவும் வந்து நம்மளுடைய சந்தோஷத்தை குறிக்கக்கூடிய ஒரு லெவல் தான், நம்மளோட கமிட்மெண்ட் லெவல். ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோன்னா அதில் எந்த அளவு நம்மளோட அர்ப்பணிப்பு லெவலை நம்ம காமிக்கிறோம், முழு ஒத்துழைப்பை நம்ம காட்டுறோம் அப்படின்றது தான் நமக்கு முக்கியமான விஷயம். அவ்வளோதாங்க, நம்ம நிறைவுக்கு வந்துட்டோம். இப்போ இது வரைக்கும் நீங்கள் போட்ட எல்லா ஸ்கோரும் போட்டு பாருங்கள். உங்களோட மதிப்பெண் வந்து நிறைய வந்துச்சு அப்படின்னா எவ்வளோ அதிகமாக வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். சப்போஸ் உங்களோட மதிப்பு வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களோட மகிழ்ச்சியாக இருக்கீங்க, ஆனால் அதை காமிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியலை, எக்ஸ்போஸ் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தங்க. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ நம்மளே சுய பரிசோதனை பண்ணும்போது தான் நமக்கு வாழ்க்கையில் நம்ம எங்கே நின்றுட்டுருக்கோம், எப்படி முன்னேறணும் அப்படின்றது நமக்கு தெரியும். நமக்கு கையிலே இருக்கிற ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத, ஏதோ மிஸ் பண்ண மாதிரி நமக்கு ஃபீல் பண்ணுற அந்த கில்டி ஃபீலிங்லேருந்து வெளியில் வர முடியும். வாங்க திரும்ப நம்ம சுய பரிசோதனை பண்ணிப்போம். அடுத்த ஒரு வீடியோவில் வித்தியாசமான வேற ஒரு சுய பரிசோதனை டூலோட திரும்ப சந்திப்போம். அது வரைக்கும் எல்லோருக்கும் வணக்கம்.